வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா, வலிமை படத்துலேருந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறோம். இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில் பெல் பட்டன் கிளிக்காக கிளிக் பண்ணிட்டு ஆள்னு ஊற்றுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் தனது நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வலிமை படத்துலேருந்து பட்ஜெட் தாக எவ்வளோ எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோட்டல் படத்தோட பட்ஜெட்டு 150 கோடி தான். வலிமை படத்துலேருந்து ஸ்டேட் முழுவதும் பார்க்கலாம் எவ்வளோ. தமிழ்நாட்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிப்போர்ட் பண்ணதுக்கு எவ்வளோ கோடி வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 37 கோடி வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி அவர் போனி கப்பல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேரளா பொறுத்தளவு 3 கோடி வசூல் எடுத்திருக்கு. கர்நாடகா பொறுத்தளவு எவ்வளோ வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4.5 கோடி எடுத்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 4 கோடிக்கு மேலே எடுத்திருக்குன்னு சொல்லி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆந்திரா கர்நாடகா அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 கோடி வசூல் எடுத்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடு எவ்வளோ வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 கோடி கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 21 கோடி கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. டோட்டல் பட்ஜெட் இப்போ வரையும் எவ்வளோ கோடி வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டும் முழுவதும் பார்த்தீங்கன்னா 101 கோடி மேலே வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வேறு லெவலே சொல்லலாம். படத்தோட மொத்த பட்ஜெட் 150 கோடி, ஒரே நாளில் 100 கோடிக்கு மேலே எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் 2வது நாள் கலெக்ஷன் வந்து இனிமேல் தான் வெளியே விடுவாங்க, அதாவது இன்றைக்கி எவ்வளோ ஓடி இருக்குன்னு. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இதோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 135 கோடிக்கு மேலே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணி எண்ணிக்கை நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போனி கப்பல் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்னா விட்டுருவாங்க ஆஃபீஸில். இப்போ உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிங் டாப் 3 மூவியில் என்னென்ன படம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். வலிமை தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில். 36 கோடியிலேருந்து 37 கோடி வரை இருக்குன்னு சொன்னாங்க. 37 கோடி கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம போனி கப்பல். அதே மாதிரி அண்ணாத்த படம் 34 கோடி 2வது இடத்துல இருக்கு. சர்க்கார் படம் வந்து 102 கோடியே 3வது இடத்துக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க படக்குழுவினர். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா $140 இதில் கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் மதிப்பு படி பார்த்தீங்கன்னா, அதாவது 1,05,000 மேலே அதுக்கு மேலே எடுத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி 178 லொக்கேஷனுக்கு மேலே படம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு 4000 மேற்பட்ட ஸ்க்ரீன் பிளேல ஒரே நாளாக ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு, அதுங்க அடுத்து இவ்வளோ பட்ஜெட் எடுத்திருக்குன்னு சொல்லி படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வலிமை அட்வான்டேஜ் புக்கிங் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது படம் வரதுக்கு முன்னாடி புக் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 12 கோடிக்கு மேலே வசூல் எடுத்திருக்குன்னு சொல்லி படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஃபுல் டீட்டெயில் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வலிமை படத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இவ்வளோ பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த ஏதோ அப்டேட் வலிமை படத்தோட செகண்ட் கலெக்ஷன் எவ்வளோ கிடச்சதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.